சிரியா இராணுவம் தங்கள் பகுதிக்கு வந்துவிட்டதால் இங்கிருந்து ஒட்டுமொத்த கிராமமும் வெளியேறுவதாக இந்த மக்கள் கூறுகிறார்கள். ஆளும் சிரியா அரசுக்கு ஆதரவான ரஷ்யாவையும் ஈரானையும் இந்த நபர் தூற்றுகிறார். தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளை பொழிவது இன்னும் நிற்கவில்லை என்று இவர் கூறுகிறார். வயல்வெளிகளும் சிறிய நகரங்களும் நிறைந்த கிழக்கு கூட்டாவில் 400,000 பேர் வசிக்கிறார்கள். இந்த போரில் தப்பிக்க முடியாமல் சிக்கியவர்களில் பலரும் பொதுமக்கள். உரிய காலத்தில் வெளியேற முடியாதவர்கள் மரணத்தின் பிடியில் சிக்கியுள்ளனர். எவ்வித பாரபட்சமும் தயக்கமும் இன்றி மக்களை கொல்லும் இந்த போரால் எங்கும் அழுகுரலும் கண்ணீருமே மிஞ்சியுள்ளது. பொதுமக்கள் மீதான இந்த தாக்குதல்களை மேற்கத்திய நாடுகளும் மற்ற நாடுகளும் கண்டித்துள்ளன. கூட்டாக விதிக்கப்படும் தண்டனையாக இதை ஐநா மனிதாபிமான தலைவர் அழைக்கிறார். இந்த கண்டனங்களை அபத்தமான பொய் என்று கூறும் சிரிய அதிபர் பஷர் அல் அசாத் இது பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்கிறார். வான் தாக்குதல்களை தொடர்ந்து இங்கு தரை வழியாக படையினர் மிக வேகமாக முன்னேறி வருகிறார்கள். கிழக்கு கூட்டாவை இரண்டாக பிளக்க வேண்டும் என்ற உத்தியுடன் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக தோன்றுகிறது. கிளர்ச்சி குழுக்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை சில காலமாக நடந்து வருகிறது. ஆனால் அதன் நோக்கம் சண்டை நிறுத்தமா அல்லது கிளர்ச்சியாளர்கள் முழுமையாக சரணடைவதா என்பது தெளிவற்று உள்ளது. இங்கு ஒருவித பின்வாங்குதலுக்கு பிறகு மீண்டும் அணி சேர்ந்துள்ளதாக மிகப்பெரிய கிளர்ச்சி குழுவான ஜெய்ஸ் அல் இஸ்லாம் கூறுகிறது. ஆனால் மோதல்கள் என்னவோ தொடர்ந்த வண்ணம் உள்ளன. டமாஸ்கஸை சுற்றியுள்ள கிளர்ச்சியாளர்களின் கடைசி கோட்டையை அழித்துவிட்டால் தனக்கு வெற்றி உறுதி என ஆளும் சிரிய அரசு கருதுகிறது. இந்த போரில் அரசு படையினர் முன்னேற்றம் கண்டு வருவது கிளர்ச்சியாளர்களை நம்பிக்கை இழக்கச் செய்து வருவதே களத்தில் உள்ள யதார்த்தமாகும்.